சுரேஷ் கண்ணன் உங்ககிட்டேருந்தே தொடங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நடந்த அந்த சண்டேலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓபிஎஸ் மீது பாட்டிலை தூக்கி வீசினது, பேப்பரை தூக்கி வீசினது, அவர் காரையெல்லாம் பஞ்சர் ஆகிட்டாங்க அப்படின்லாம் கம்ப்ளைண்ட் வருது. நான் நம்புகிறேன் இதெல்லாம் கொள்கைக்காக தான் நடக்குது இந்த சண்டேன்னு. பெரியாருடைய கொள்கையிலையோ அண்ணாவுடைய கொள்கையிலையோ யார் உறுதியாக இருப்பது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓபிஎஸ்க்கும் சண்டை அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்களும் நம்புவீங்க நான் நினைக்கிறேன். அப்படி நம்பலைன்னா வேறு எதுக்காக இந்த சண்டை, என்ன பிரச்சனை, இப்படி தான் நடத்தணுமா? எனக்கு லாஜிக்காக ஒரு விஷயம் புரியலை. நேற்று வரை வாழ்க என்று சொன்னவர்கள் ஒரே நாள் காலையில் எழுந்திரிச்சு அவரே ஒழிகேன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரெண்டு பேரும் எங்களுக்கு பதவி ஆசை இல்லைங்கிறாங்க. இதெல்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? இதற்கு நமக்கு என்ன மாதிரியான பயிற்சிகள் நமக்கு தேவை? நீங்கள் சொல்லுங்கள் சார். வணக்கம். உங்களோட ஆசை கட்டாயம் நிறைவேறும். நீங்கள் கொள்கைக்காக தான் சண்டை போடுறாங்களான்னு கேட்டீங்க. கட்டாயம் கொள்கைக்காக தான் அதிமுகவை காப்பாற்றுவதற்காக சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால் நீங்கள் எந்த அதில் வந்து சந்தேகமும் கொள்ள வேண்டாம். அதிமுக ஒரு ஜனநாயக கட்சி. அந்த கட்சியில் இரு பெரும் தலைவர்கள். அந்த இரு பெரும் தலைவர்களுக்கிடையே ஆட்சியை கட்சியை யார் சிறப்பாக கொண்டு சென்றார்கள் கடந்த காலத்தில் இந்த அடிப்படையின் அடிப்படையில் பொதுக்குழு, உச்சப்பட்ட ஆட்சி அதிகாரம் உள்ள ஒரு பொதுக்குழு ஒரு ஒற்றை தலைமையை தேர்ந்தெடுக்க முடிவு செய்து அந்த ஒற்றை தலைமைக்கான செயல்பாடு வரும்பொழுது தொடர்ந்து பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஆசை இருக்கும். அந்த ஆசையில் வந்து தப்பு சொல்லக்கூடாது. ஆனால் அவங்க அவங்களோட செயல்படும் தன்மை, அவங்களோட ஆதரவு, மக்கள் ஆதரவு ரொம்ப முக்கியமான விஷயம். பொதுக்குழு ஆதரவு என்பது கட்டாயம் தேவை. அவங்க உயரம் அவங்களுக்கு கட்டாயம் தெரியும். அதன் அடிப்படையில் அதிமுகவை நன்கு வழிநடத்துவதற்காக இபிஎஸ் தலைமை ஏற்க வேண்டும் என்று சொல்லி ஒற்றை தலைமைக்காக இன்றைக்கு அந்த செயல்பாடுகள் உருவாக்கி இருக்கின்றது. தொடர் வெற்றியை பெற்ற இபிஎஸ் அவர்கள் என்றால் திருமதி வி கே சசிகலா அவர்கள் விவகாரத்தில் பொதுக்குழு எடுத்த முடிவிற்கு எல்லோரும் இப்பவும் கட்டுப்படுவார்களா? அதை ஏன் மாத்தினாங்க? ஒன்று. இன்னொன்று, அஇஅதிமுக சிறந்த ஜனநாயக கட்சி அப்படின்னு நீங்க சொன்னீங்க. நானும் அதில் முற்றிலும் மாறுபட விரும்பல. அது வந்து அதுல பல விமர்சனங்கள் இருந்தாலும் அது ஏற்புடையதுதான். ஆனால் அந்த ஜனநாயக ரீதியிலான கட்சியில ஏன் ஓபிஎஸ்க்கோ அல்லது மற்றவர்களுக்கோ போட்டியிடுவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து வாங்க எல்லாரும் போட்டியிடலாம், யார் வேணாலும் வேட்புமனு தாக்கல் பண்ணுங்க, பொதுச் செயலாளரா தலைவரா, தலைவருக்கு இத்தனாம் தேதி தேர்தல், வேட்புமனு இஷ்யூ பண்ணுவோம், வேட்புமனு வாங்கிக்கங்க. அதிமுகவின் தலைவரை பொறுத்தளவில் எம்ஜிஆர் காலத்திலேருந்து அத்தனை தொண்டர்களும் சேர்ந்தான் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லா தொண்டர்களும் வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். அப்படி ஒரு நகர்வுக்கு நகரலாமே, அதையே நகரவே மாட்டேங்கிறாங்க. கட்டாயம் அப்படித்தான் முடிவு எடுக்கப்பட்டது. இந்த இதில் ஒற்றை தலைமை வேண்டும் என்று சொல்லி ஒரு முடிவு கொண்டு வருவதற்காக திட்டமிடப்பட்டிருக்கிறது. வேற ஒன்றும் பெருசு கிடையாது. எடுத்தோடனே பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்க முடியாது. அதே நேரம் சசிகலா அவர்களின் பொதுச் செயலாளர் அங்கீகரிக்கப்பட்ட பொதுக்குழு அங்கீகரிக்கப்பட்டு அங்கீகரித்தார்கள். பொதுக்குழு வந்து அங்கீகரிக்காத போது அங்கீகரிக்கப்படவில்லை. அப்போ ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அங்கீகரித்தால் பொதுக்குழு என்ன சொல்லுதோ அதை தான் செய்ய முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கே வந்து அவர் பொதுச் செயலாளர் பொறுப்பேற்று நாளைக்கு வீரநடை போட போறாருன்னு கிடையாது. இன்றைக்கு கூடக்கூடிய பொதுக்குழுவில் ஒற்றை தலைமை வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற முடிவு செய்திருந்தார்கள். வழக்கம் போல நடைமுறையில் என்ன சட்ட ரீதியான நடைமுறையோ கட்சி விதியோ அதை தாண்டி யாரும் ஒன்றும் செய்து விட முடியாது. உடனே கோர்ட்டுக்கு போயிடலாம். எனக்கு ஒரே கேள்வி, நீதிமன்றம் வந்து தீர்மான குழு கூடி ஒரு 2-3 நாட்களாக உட்கார்ந்து ஆலோசித்து என்னென்ன தீர்மானங்கள் கொண்டு வரலான்னு ஆலோசித்து உட்கட்சி தேர்தல் நடந்து அந்த உட்கட்சி தேர்தலில் வந்து செயற்குழுவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது பொதுக்குழுவால் ஏற்றுக்கொள்ளப்படணும். இப்போ அந்த தீர்மான குழுவில் உட்கார்ந்து இவங்க 23 தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார்கள். 23 தீர்மானத்தையும் ஒற்றை தலைமை இல்லை என்ற ஒரே காரணத்துக்காக அந்த தீர்மானத்தை இயற்ற முடியாது அப்படின்னு நீதிமன்றம் ஒரே காரணத்துக்காக அந்த 23 தீர்மானத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஏன் சொல்லணும், என்ன அவசியம்? அந்த 23 தீர்மானத்தை இன்றைக்கு ஏற்றுக்கொண்டு விட்டு அதன் பிறகு ஒற்றை தலைமையை குறித்து திருப்பியும் பேசலாம் இல்லையா? அப்போ எனக்கு வந்தால் பதவி வந்தால் தான் மற்ற 23 கூட நான் நிறைவேற்றுவேன் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்வது சரியா? நெறியாளர் என்னை மாற்றி சிந்திக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு நடந்த நிகழ்வு வந்து 23 தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு அனுமதி கொடுத்து நீதிமன்றம் அனுமதி கொடுத்து விட்டது. வேற ஒன்றும் பேசக்கூடாதுன்னு சொல்லலை, தீர்மானம் நிறைவேற்றக்கூடாதுன்னு சொன்னாங்க. இந்த 23 தீர்மானமும் இன்றைக்கு அதை விட முக்கியமான ஒற்றை தலைமை தீர்மானம் இருக்கின்றது. இது அவசரம் இல்லை. ஒற்றை தலைமையை சேர்த்து வைத்து 24 தீர்மானம் ஏற்கனவே தீர்மானம் ஏன் கொண்டு வர்றாங்க?
தீர்மானக்குள்ள ஏன் ஒற்றைக்கிழமை கட்டாயம் இந்த இல்ல இல்ல இந்த கட்சியை காப்பாற்ற வேண்டிய அண்ணே திருப்பி கட்டாயம் கட்சியை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில் தீர்மானக்குள்ள கொண்டு வரணும் அவசியமே கிடையாது. தீர்மானக்குள்ள வரணும்னா அவசியம் கிடையாது. தனிநபருக்கு தானாரமாக கொண்டு வரலாம். பொதுக்குழு தனிநபர் தீர்மானம் கொண்டு வரப்படலாம். அதில் அதிகபட்ச இது கொண்டு வரலாம். அதனால அது தப்பே கிடையாது. வாக்கெடுப்பு நடக்கும். பாராளுமன்றம் விடிய விடிய வாக்கெடுப்பு நடத்திருக்கு, உங்களுக்கு தெரியும். வாக்கெடுப்பு நடந்திருக்குது. இங்க வாக்கெடுப்பு நடத்துவாங்களா? டிஸ்பியூட் வந்துருச்சு, வாக்கெடுப்பு நடத்துவாங்களா? சரி, நான் அந்த கேள்வியோட வரேன். விரைவாக ஐந்து விருந்தினர்கள். இது வந்து அடுத்த கட்டமாக எதை நோக்கி நகரும்? ஒரு ஒற்றை தலைமை என்பது ஒரு கட்சிக்கு இருப்பது நல்லது என்று நினைப்பதற்கான உரிமை நிச்சயமாக இருக்கிறது. அதை வந்து அவங்க அதை நோக்கி நகரலாம். இப்போ இந்த இஷ்யூ அடுத்த கட்டமாக எதை நோக்கி நகரும்? இரட்டை தலைமையாகவே நீடிப்பதில் வேறு என்ன சிக்கல் வந்துடப்போகுது? சட்ட ரீதியாக ஓபிஎஸ் இப்பொழுது வந்து தலைமை தேர்தல் ஆணையரை சந்தித்தாலோ அல்லது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாலோ இது சிக்கலாக இல்லையா? ஜூலை 11 நிச்சயமாக பொதுக்குழு நடக்காது அப்படின்னு இன்றைக்கி வைத்தியலிங்கம் ஸ்ட்ராங்காக சொல்கிறார். இப்போ ஜூலை 11 பொதுக்குழு மீண்டும் நடக்குமா நடக்காதா உங்களுடைய பார்வை? கட்டாயம், ஏன்னா இது வழக்கு என்று போய்விட்டது. இனிமேல் இரட்டை தலைமை என்பது வாய்ப்பில்லை. ரவீந்திரன் துரைசாமி அண்ணன் அவர்கள் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மையான விஷயம். ரெண்டு பேர் சேர்ந்துதான் இருந்தால் தான் வெற்றின்னு சொன்னது. 5% இருப்பவர் 50% கிளைம் பண்றப்போ தான் வருத்தம் அவருக்கு. கட்சிக்காக என்று பார்க்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் எல்லோருமே. அப்போ இனிமே போகிறது வந்து சட்ட போராட்டமாக தான் ஆகும். அண்ணன் இபிஎஸ் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, சேவல் சின்னத்திலேயே நாங்கள் ஜெயித்தோம். அப்போ வந்து ஏடிஎம்கேயை காப்பாற்ற வேண்டிய பெரும் பொறுப்பு இன்றைக்கு அவர்கள் இருக்கின்றது. ஏன்னா எல்லோரும் எதிர்கட்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எதிர்கட்சின்னு யாராரோ சொல்லக்கூடிய நிலைமையில் எதிர்கட்சி வந்து சரியாக செயல்படுறதுக்கு ஒரு காரணம் வேண்டும். அதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கும்போது அந்த ஒற்றை தலைமையை நோக்கி போகவில்லை என்றால் கட்டாயம் உங்களுக்கு வந்து இந்த இது அப்படியே குறைஞ்சிட்டே வந்துடும். உங்களை போன்ற நெறியாளர்களுக்கே தெரியும், நீங்கள் பல தடவை கேள்வி கேட்டிருக்கீங்க, உங்கள் ரெண்டு பேரும் ஒற்றுமை இல்லைன்னு சொல்லி. அதுவும் ஒரு காரணம். அந்த உங்களுக்காக வந்து அந்த சிரமம் இருக்கக்கூடாது. ஒற்றை தலைமை கொடுத்து நல்ல அதிமுக விரைவாக செயல்படக்கூடிய தலைமையை உருவாக்க வேண்டும் என்று சொல்லித்தான். அது போக இன்னொன்று சொல்கிறாங்க, சாதி கட்சி அப்படிலாம் பேசுகிறாங்க. இந்த அண்ணன் ஓபிஎஸ் சம்பந்தப்பட்ட சாதி கட்சி அமைச்சர்கள் எம்எல்ஏக்களே இபிஎஸ் அண்ணன் கூட தான் இருக்காங்க. அப்போ இதில் வந்து அர்த்தமெட்டிக் கால்குலேஷன் ஒன்று இருக்குது, அதை விட்டுற முடியாது. நம்ம அர்த்தமெட்டிக் கால்குலேஷனை வச்சு தான் பண்ண முடியும். எல்லாமே சட்ட ரீதியாக அவருக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. சட்ட ரீதியான வாய்ப்பு உண்மையாக சொல்லப்போனால் நீதிமன்றமே தனிநபர் தீர்மானத்தை கொண்டு வர அனுமதிக்காதது மிகப்பெரிய வருத்தமான விஷயம். 23 தான் பண்ணணும்னு சொன்னதே ரொம்ப வரவேற்க கூடாத விஷயம். ஒரு பொதுக்குழுன்னா அந்த பொதுக்குழுவில் என்ன தீர்மானம் நிறைவேற்றலாம், அதில் அதிருப்தி இருந்தால் நீதிமன்றத்துக்கு வாருங்கள் என்று தான் சொல்லணும். நீங்க இதைத்தான் நிறைவேற்றணும்னு சொல்லி ஒரு நீதிமன்றம் வந்து ஒரு அரசியல் கட்சியை நிர்ணயிக்க, நீங்க இப்ப ஒரு வாதம் வைக்கும் போது யார்கிட்ட பவர் இருக்குது அல்லது 5% வச்சு 5% கிளைம் பண்ண கூடாது அப்படின்னு சொன்னீங்க, அது ஓகே, வெல் அண்ட் குட். இப்போது அவர் ஓபிஎஸ் அவர்கள் 2 தினங்களுக்கு முன்பாக அவர் எல்லா பத்திரிகைகளையும் முதல் பக்கத்தில் ஒரு விளம்பரம் கொடுத்திருந்தார். அந்த விளம்பரத்தில் சில கேள்விகள் எழுப்பியிருந்தார். அந்த கேள்விகள் நியாயமான கேள்விகள் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஒன்று, நீங்கள் வந்து ஆட்சியில் இருக்கின்ற பொழுதே, எடப்பாடி பழனிசாமி கேட்குறேன், நீங்கள் தான் முதலமைச்சர், நீங்கள் வந்து இதை உள்ளாட்சி தேர்தல் நடத்திங்க, நாங்கள் எவ்வளோ சொன்னோம் நகரமன்ற தேர்தலில் நீங்கள் அன்றைக்கி நடத்தியிருந்தீங்கன்னா சில மாநகராட்சியினுடைய மேயர்களாக அஇஅதிமுகவினர் வந்திருக்கக்கூடும்,
நகரமன்றங்கள் பல நம் கைகளில் கிடைத்திருக்கும். ஆனால் தோத்துருவோங்கிற பயத்தில் நீங்கள் தோத்துட்டா உங்களுடைய செல்வாக்கு இல்லைங்கிற மாதிரி ஆயிடுங்கிறதுக்காக நீங்கள் வந்து நகரமன்ற தேர்தலே நடத்தாமல் தள்ளினீங்க. இன்னைக்கு வந்து தன்னை வலிமையான தலைவர் சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு ஓபிஎஸ்ஸினுடைய ஆதரவு இல்லாமல் 11 எம்எல்ஏக்குடைய ஆதரவு இல்லாமல் அவரால் 4 வருஷம் ஆட்சி நடத்த முடியுமா? 22 எம்எல்ஏக்கள் எடப்பாடிக்கு எதிராக இருந்த பொழுது 18 பேரை மட்டும்தான் சஸ்பெண்ட் பண்ணார். அந்த 18 தொகுதிக்கான இடைத்தேர்தலே நடத்தாமல் தயங்கிட்டு இருந்தார். அதன் பிறகு நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது அதோட சேர்த்து நடத்தினார். அன்னைக்கு பாமக கூட்டணிலாம் சேர்த்து வச்சு அப்போது அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 13 இடங்களில் திமுக ஜெயிச்சுட்டு போச்சு. நீங்கள் ஆளுங்கட்சியாக இருந்து இழந்தீங்க. அப்போ இந்த தோல்வியெல்லாம் வந்து ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி நடந்ததில் இவ்வளவும் தோல்வி தான். அப்புறம் எதை வச்சு வலிமையான தலைவர் வலிமையான தலைவர் ஒரு இடத்துக்கு வர்றேங்க? கட்டாயம் நீங்கள் கேட்பது கரெக்டான விஷயம். ஆனால் முதல்வர் வேட்பாளர் அவர் தான். முதல்வர் வேட்பாளராக இருந்து 66+9 75 இடத்தை பிடித்த பெருமை அவருக்கு உண்டு. நீங்க நாடாளுமன்றத்தில் தோத்திருக்கலாம், மற்ற இடத்தில் தோத்திருக்கலாம். முதல்வர் வேட்பாளர் என்று அறிவிக்கப்பட்டு 10 ஆண்டுகால ஆட்சி இருந்து எந்த அதிருப்தியும் இல்லாமல் எதிர்கட்சியாக எந்த தலைவரும் இல்லாமல் பெரிய தலைவர்கள் கிரேஸ் தலைவர் இல்லாமல் 66 இடத்தை அம்மா கூட 61 இடம் தான் எதிர்க்க தோக்கணுப்பு அதிகபட்சமா பெற்றிருந்தாங்க. 66 இடத்தை பெற்று வரும் பொழுது அவரையே முன்னிலைப்படுத்தி வரும் பொழுது இதெல்லாம் கார்பரேஷன்ல நடத்துறப்ப வர முடியாதெல்லாம் கிடையாது சார். ஒரு யூகம், ஒரு யூகம் தானே. ஒருவேளை சார், ஒருவேளை ஓபிஎஸ் 11 பேர் உள்ள, ஒருவேளை ஓபிஎஸ் முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருந்தால் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு கூட வந்திருக்கும். இல்லைன்னு இப்ப எப்படி சொல்லுவீங்க? உங்க ஆறிடம் கரெக்டா இருந்தா அவர் முதல்வர் வேட்பாளர் போட்டி போட்டிருப்பாருல்ல? இல்ல போட்டி போட முடியல. இல்ல அப்ப இது யூகம் தானேங்க? தியாகம் பண்ணாங்க பேசுறீங்க, கிடையவே கிடையாது. சூழ்நிலை காரணமாக சார், ஓபிஎஸ் ஓபிஎஸ் கட்சிக்கு எதிராக சட்டமன்றத்தில் வாக்களித்தார் சார். முதலமைச்சரா ரிசைன் பண்ணிட்டு தர்ம யுத்தம் நடத்தினார் சார். அதிமுகவுக்கு எதிராக அனைத்து செயல்பாடும் செய்தாரு. இருந்த போதும் கட்சியையும் ஆட்சியையும் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அதிமுக எதிராக சசிகலாவுக்கு எதிராக சார், ஒரு நிமிஷம் ஆட்சியை சார், ஒரு நிமிஷம் இல்ல இல்ல, அதிமுகவுக்கு எதிராக சசிகலாவுக்கு எதிராக சார், ஓட்டு எதற்கு எதிராக கிடையாது. ஓட்டு எதுக்காக சட்டமன்றத்தில் எதிராக போட்டாங்க? சசிகலா கொண்டு வந்தாங்க அன்னைக்கு. சசிகலா முதலமைச்சர், அண்ணன் எடப்பாடியா தான் முதலமைச்சர். அப்ப வந்து நீங்க வந்து எதிராக செயல்பட்டவரையே உள்கொண்டு வந்து அவரையும் அனுசரிச்சு கட்சியையும் ஆட்சியையும் காப்பாற்றி 1 நாள் 2 நாள் 10 நாள் 20 நாள் ஆட்சியை காப்பாற்றி ஒரே ஒரு கேள்வி சார், ஒரு நிமிஷம், அவருடைய ஆதரவை ஏன் எடப்பாடி வாங்கினாரு? அவரை ஆதரித்த 18 எம்எல்ஏக்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டு அவருக்கு எதிராக நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் அவருக்கு எதிராக 11 எம்எல்ஏக்களை ஆதரவை ஏன் பெற்றார் அதன் பிறகு? கட்டாய அன்னைக்கு கால சூழ்நிலை அதிமுக கட்சியையும் ஆட்சியையும் காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை அடிப்படையில் வரும்பொழுது அதை செஞ்சு கொடுத்தார். இப்பயும் ஓபிஎஸ் அவர் வேணா சொல்லவே இல்லை. இந்த இடத்துல பேனர் எடுத்திருக்காரா? எங்க எடுத்தா பேனர் வச்சு வைக்காம இருக்காரா? அவர் போட்டோ இல்லாம இருக்கா? தகுதியான பதவி கொடுக்கப்படும் மட்டும் தான் அறிஞ்சிருக்காங்க. உள்வைத்து மட்டும் தான் அறிஞ்சிருக்காங்க. மரியாதை கொடுக்க வேண்டும் என்று சார் அவருக்கான மரியாதை நீங்க சொல்றீங்க. இல்ல நான் ஒரே ஒரு கேள்வி கொங்கு மண்டலத்திலேயே அவருடைய சொந்த தொகுதியிலே வந்து தோற்றது உள்ளாட்சி தேர்தல் அப்படின்னு ஒரு வாதத்தை ஓபிஎஸ் தரப்பு வைக்கிறது. சட்டப்பேரவை தேர்தலுமே 15 இடங்கள்ல வந்து தோற்ற கணக்கு உங்களுக்கு தெரியும். தொகுதி என்னோட உங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். ஆமா எஸ்.